கிராக் டிஎன்பிஎஸ்சி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதாவது இப்போ கோவிட் 19 இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்க முடியாது. அதனால் இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் 50 எடுக்க சில கோச்சிங் கூட அன் அகாடமி. ஸோ இவங்க வந்து இவங்க கிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிக்க முடியும், ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும், சரிங்களா? என்ன அப்படின்னா, இவங்க வந்து பேட்ச் கோர்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 2 ப்ளூம்னரி 2021 April 26 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? அப்துல் காதர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், மணிகண்டன் ஜியாகிரஃபி, நித்யா பாலிட்டி, உமர் இந்தியன் எக்கனாமி, திவ்யா ஜனனி சயின்ஸ், மரியா ஜேக்கப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அருள்குமார் யூனிடேட். ஸோ எல்லாமே பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி அகாடமியும் ஆன்லைனில் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ப்ளே ஸ்டோர் போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுங்க. ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சின் ஓப்பன் ஆகுது. டிஎன் கொடுத்தாவே ஸ்டேட் பிஎஸ்சின்னு ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கும். ப்ளஸ் நமக்குங்க லெஃப்ட் கார்னரில் மேலே வந்து 3 கோட் இருக்கும், அதை மெனு பார் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ லைக் கோர்சஸ்ன்னு இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ லைக் கோர்சஸ் உள்ளே போங்க. ஏதோ ஒரு வீடியோ வந்து டச் பண்ணுங்கள், ரெஃபரல் கோடு கேட்பாங்க, மறக்காமல் காமராஜர்னு கோடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், சில KAMARAJER காமராஜர் ரெஃபரல் கோடு உள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த நான் வந்து இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கொடுத்தோன்னே உள்ளே போங்க. ரெஃபரல் கோடு கேட்பாங்க, காமராஜர் டைப் பண்ணுங்கள், 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, சரிங்களா? இது வந்து April 26 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச், சரிங்களா? அப்துல் காதர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அது வந்து இது குரூப் ஒன்றுக்காக டார்கெட் குரூப் ஒன் பிளான் வச்சுருக்கும், இதை ஜாயின் பண்ணிக்கலாம். மரியா ஜேக்கப் INM என்விரான்மெண்ட், ராஜா கலியமுதன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி, யுவசெல்ஃபி கரண்ட் அவேர்ஸ், மணிகண்டன் ஜியாகிரஃபி, ஞானவேல் ஆப்டோல், திவ்யா ஜனனி சயின்ஸ், உமர் இந்தியன் எக்கனாமி, மணிகண்டன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நித்யா பாலிட்டி. அதேமாரி இவங்க டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ண முடியும், சரிங்களா? தேர்ட் ப்ரைஸ் அமேசான் பே கிஃப்ட் கார்ட் 700, செகண்ட் ப்ரைஸ் 1000 ஒர்த்து, ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 மந்த் அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா? எல்லா டெய்லியுமே 10 மணிக்கு ஃப்ரீ டெய்லி T20 டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஈஸியாக வின் பண்ணணும், எல்லாருக்குமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாரி வந்து ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், 4th to 10th ப்ரைஸ்னு போயிட்டுருக்கு. எல்லாமே சூப்பராக கொடுத்துருங்க. எந்த ஒரு அகாடமியும் இப்படி கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ளஸோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் யர் ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன், வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸு, எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சர்வஸ். ஸோ நீங்கள் ஒரு ஐடி ஊழியராகவோ இருந்தீங்கன்னா, ப்ரைவேட் ஒர்க் பண்ணிங்கன்னா, அரசு உதவியமாக இருந்தால், ஸோ பக்காவான ஆப் இது தான், சரிங்களா? அதேமாதிரி வந்து ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் இருக்குது, அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது, அன்லிமிடெட் PDF நோட்ஸ் இருக்குது, ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஃப்ரீயில் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும், சரிங்களா? அதேமாரி 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறேங்க. ரெஃபரல் கோடு மறக்காமல் காமராஜர், KAMARAJER, ரெஃபரல் கோடை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் பசங்களே மந்த்லி டியூஷன் ஆகி 500 கட்டி படிக்கிறாங்க. ஸோ நாம் வந்து இவங்க பார்த்திங்கன்னா இந்த 2 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்களே அதை வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கெலாம் முடியாதுங்க, குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். நீங்கள் அதுக்கு இவங்க அழகாக 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் உடனே கட்ட முடியல, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி 300 தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ரூபான்ற கணக்கு தான் வரும். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.